ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏப்ரல் மாதம் மீனராசிக்கான பலன். மீனராசி நண்பர்களே, ஏப்ரல் மாதம் ஒன்றும் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. அதாவது இப்போ எப்படி இருக்கோ அதே ரெனேஜ் தான் ஏப்ரல் மாதத்துலேயும் இருக்கும். அதாவது நஷ்டம் இல்லாத ரன் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். சில விஷயங்களில் நஷ்டம் அளிக்கக்கூடும். அதே மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி தான் நீங்கள் எந்த ஒரு பலனை எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்க முடியும். அது கூட ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்த்துக்க முடியாது. சிம்பிளாக அதாவது உங்களால் முடிஞ்ச வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். பெருசாக எதையும் நீங்கள் சாதிக்கவோ அல்லது சாதனையாளரோ மாற இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற மாதம் அல்ல. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய சேர்க்கை வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதால ஓரளவுக்கு தான் நீங்கள் நன்மை எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயம் செயல்படுத்துகிறீங்கன்னா ஒரு 30% உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல், மீதி 70% ஆப்போசிட்டு தாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ தான் மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுருந்தாலும் சரி தான், எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பீங்க, பண உதவியோ அல்லது செயல் ஒருவருக்கு உதவக்கூடிய செயலாக கூட இருக்கலாம், அந்த விஷயத்தில் முன்னின்று நடத்தி கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி மன உதவக்கூடிய மனம் கொண்ட இந்த மீனராசிக்கு இப்படி ஒரு கொடுமையான ஒரு காலம் தாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேர காலம்னு சொல்லலாம். எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ தான் நான் இதுக்கு மேலே கஷ்டப்படுறது அப்படின்ற ஒரு வெறுப்புத்தன்மையாக வரக்கூடிய ஒரு நிலை அமையக்கூடும். பட் ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் புது விஷயத்தை செயல்படுத்த தேவையில்லை. புது தொழில் தொடங்குறது, அதாவது முதலிடக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்த தேவையில்லை. அதே மாதிரி சிலர் வேலை தேடிட்டு இருப்பாங்க நீண்ட நாளாக, அவர்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏதோ கிடைச்ச வேலையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதுவும் பெருசாக ஆசைப்பட தேவையில்லை. சிம்பிளாக இருக்கிறத வச்சு ரன் பண்ணி இந்த ஒரு மாதத்தை எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் ஓட்டிட்டிங்கன்னா, அதாவது கடன் வாங்காமையும் அல்லது அடுத்தவர்கிட்ட கைமாற்று வாங்கி அந்த மாதிரி செலவு பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அப்படியே சுலபமாக ரன் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நிச்சயம் அடுத்து வரக்கூடிய காலத்தில் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குங்க. அதாவது தடைப்பட்ட விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். ஏதோ ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சி, விடாமுயற்சி, ஹார்ட் ஒர்க்கால் கொஞ்சம் முடிக்க முடியும், அவ்வளோதான். ஒன்று எடுத்துக்கிறதுலாம் முடியக்கூடிய ஒரு காலம் இது கிடையாது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நன்மை அளிப்பார், எல்லாமே நன்மையாக இருக்காது. அதனால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கம்மி தான். அதனால் எடுக்கக்கூடிய முயற்சியில் விடாமுயற்சி வேணும். அதாவது ஒரு முறை தோத்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் செயல்படுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டும்தான் இந்த மீனராசிக்கு நிச்சய வெற்றி பலன் உண்டு. அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்க சில நேரங்களில் மனம் உடைஞ்சு உட்காரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஏன்னா இவங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடங்கள் வந்தால் எவ்வளோ தாங்க ஒரு மனுஷன் தாங்க முடியும். அந்த மாதிரியான தடங்கள் அதிகம், ஹார்ட் ஒர்க் வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும் ஏப்ரல் மாதத்தில். அதனால் நிதானப்போக்குடன் செயல்படுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. நீங்கள் எவ்வளோ தான் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவலாம், ஆனால் உங்கள் கஷ்டத்துக்கு யாருமே கொடுத்து உதவ மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அமையும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மீனம் ராசிக்காரங்க அவசியம் பணம் கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. யாருக்கிட்டேயும் பணம் கொடுக்கல் வாங்கலில் முன் நிற்பத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் முன்ன நின்று வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக அவர்கள் அந்த திரும்பி அந்த காசை கொடுக்க மாட்டாங்க. அது உங்கள் தலையில் தான் விடியும்னு சொல்லலாம். நீங்கள் தான் அதுக்கு முதல் வச்சாகணும். அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சு விடக்கூடும். அதே மாதிரி பெருசாக எதுக்கும் ஆசைப்பட தேவையில்லை. இருக்கிறத வச்சு வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு. அதே மாதிரி பணம் காசு இருக்குது என்கிட்ட பரவாயில்லை, நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. எந்த புது தொழில் தொடங்கினேன், என்கிட்ட காசு இருக்கு, நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி புது தொழில் தொடங்கி நஷ்டத்தில் போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பலன்களை நீங்கள் பின்னாடி எதிர்பார்க்க முடியும். இதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் புதுசாக யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குறதோ அல்லது உங்ககிட்ட இருந்து கொடுக்குறேன் அப்படின்றத கூட கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைகளை அளிக்கக்கூடும். இருக்கிறத லைஃப்பை அப்படியே ரன் பண்ணிட்டு போனால் நல்லது. அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு கூட சின்ன சின்ன குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடும் படிப்பில். அடுத்து எதை நம்ம இப்போ முடிச்சிட்டோம், 10th முடிச்சிட்டோம், +2 முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்து என்ன செய்கிறதுன்றது தெரியாமல் ஒரு மனக்குழப்பம் இருக்குது. அதாவது இதை செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் சிலருக்கு. அதுலேயும் தெளிவான ஒரு முடிவு இருக்கக்கூடும். ஆனால் தெளிவாக இருந்தாலும் சிலரிடம் ஆலோசனை கேளுங்க. ஏன்னா அந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு படிப்புக்கான ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முடிவு எடுக்கலாம். பட் முன்னோர்கள் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கேட்டுக்குங்க. அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கும். ஏன்னா உங்களுடைய உறவினரிடம் கேட்டு செய்வது உங்களுக்கு நற்பலன் அளிக்கக்கூடும். நீங்களாக தனிப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்தினாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முயற்சிக்கான பலன் கம்மி தான். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசியம் பொறுமையும் நிதானமும் வேணும். அது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் அவசியம் வேணும். பேச்சு வாக்கில் கூட யாரையும் எடுத்து வச்சு பேசிடாதீங்க. அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு
ஆபத்தான பலனை அளிக்கக்கூடும். அதே மாதிரி உங்களுடைய எதிரிகளிடம் ஓரளவுக்கு முன்னின்று எதிர்த்து நிற்க முடியும், அவ்வளோதான், ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் பண்ணிக்க முடியாது. பட் உங்களுடைய பலத்தை நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கலாம், அதாவது தோற்று போகாமல் நின்று தைரியமாக இருக்க முடியும், அவ்வளோதான். எதிர்த்து எதையும் செய்ய முடியாது, எதிராளியும் நிற்கலாம் தெம்பா, அது மட்டும்தான் உங்கள்கிட்ட இப்போ இருக்கும். ஆனால் பின் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது. அதனால் கவலைகளை கைவிடுங்க, நம்பிக்கையை கொஞ்சம் மனசில் வைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க, ஓரளவுக்கான வெற்றியை உங்களால் கண்டிப்பாக காண முடியும். ஆனால் நிதானத்துடன் செயல்பட்டால் மட்டும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் தெளிவாக இருங்க, அதாவது ஒரு விஷயத்தை முடிவெடுக்கும் போது நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் ஓரளவுக்கு வெற்றிகளை உங்களால் பார்க்க முடியும். அடுத்தவங்க காரியத்தில் கொஞ்சம் முன்னிற்கிறத கொஞ்சம் தவிர்த்துங்க. மற்றவங்க விஷயம், அதாவது வேறு யாருனா ஒருத்தர் உங்களை தலைமை தாங்க சொல்லுவாங்க, அந்த வேலையை பார்த்து கொடுங்களேன் அப்படின்வாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தலைமை தாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா அது மாதிரி விஷயம் உங்களுக்கு சின்ன சின்ன அவப்பெயரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நேர காலமாக இருக்குது. அதே மாதிரி முயற்சிக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு வெற்றி உண்டு, முயற்சி இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி இல்லை. இருப்பதை வைத்து சரிவர நடந்துக்கிட்டால் ஓரளவுக்கு நிம்மதியாக போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்த புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த வீடியோ மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.